திரு தமிழ்மணி சுருக்கமாக நான் மாற்று கருத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரலான்னு நினைக்கிறேன், சொல்லிடுங்க. அவருக்கு நான் பதிலெல்லாம் சொல்ல போகிறேன் சார். எல்லாத்தையும் ரொம்ப தாழ்மையாக பணிவாக கேட்டுக்கிறேன். ஒரு ஒரு 6-6 நிமிஷம் உங்கள் டயத்தை என்கிட்ட கொடுங்க. நான் சண்டை கிண்டெல்லாம் போட வரலை. இவன் ஜாவுனா அவன் ஜாவெல்லாம் தெரியாது. இந்த சப்ஜெக்டில் நான் ஒரு PhD, வேறு யாருக்கும் தெரியாது. மன்னிச்சுங்க, திமிராக பேசலை, கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன். என்ன தெரியுமா, இன்னும் 100 வருஷமானாலும் சாரான் காய்ச்சுவான் குடிப்பான் சாவான். என்னடா அப்படி பேச நினைக்கிறீங்க இல்லையா? நிலைமை யாருக்கும் தெரியாது உங்களுக்கு. அதனால தான் என்ன வேலை வேடிக்கை பார்க்குறீங்க என்ன சார்? இங்கே பாருங்கள் சார், ரொம்ப விரைவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு. நான் மற்றவங்களுக்கு தெரியிட்டு தான் முதல்ல கேட்டு வாங்கின ஆப்பர்ச்சுனிட்டியை. சண்டை போடுற விஷயம் இல்லை இது, அரசியல் அல்ல இது. இது ஒரு மிக மிக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சமுதாய பிரச்சனை. செத்துக்கிட்டு இருக்கான் தினம் சாவுறான். 2014லேருந்து தினம் போராடுறேன். தினமும் போராடிக்கிட்டு இருக்கிறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் சார். கையில் வச்சுருக்கேன். என்றைக்கே நான் அதை பேப்பர் எடுத்தாந்து பார்த்துருக்கீங்களா சார்? எந்த காலத்துலையாவது பேப்பர் பேனா கண்ணாடி கிடையாது. ஏன் எடுத்தாந்துருக்கேன்? இவ்வளோ பெரிய பண்டில் அதில் ஒரு 6 எடுத்தாந்துருக்கு. இங்கே காமிக்கிறதுக்கு புரியணும். உங்களுக்கு பாருங்கள் சார், கள்ளக்குறிச்சி 90% மாவட்டமும் 20% சேலம் மாவட்டமும் 25/6/1976 வரைக்கும் இந்தியாவில் சேரலை. தனி நாடாக தமிழ்நாட்டில் இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் அது? எலெக்ஷன் கிடையாது, ரோடு கிடையாது, ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு எழவும் கிடையாது. ஆமாம், இப்படியே மலையாளிங்கிற இனம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அவன் தான் இருக்கிறான். தனி நாடாக இருந்தாங்களா 76 வரைக்கும்? ஐயோ ஆமாயா, துக்குடி சார் அவத்தது எனக்கு காட்டுறது. 1000 மலைப்பகுதிங்கிற 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியில் வாழ்ந்த மக்கள், 3 குறுநில மன்னர்கள் இந்தியாவில் சேர மாட்டேன்ட்டான். இந்தியாவில் ஒன்றும் புடுங்க முடியல அவனை. ஏன் அந்த வார்த்தை எல்லாம் இல்லை, உங்க உங்க உணர்வு ஆவேசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை சார், கவலைப்படாதீங்க. 3 பேர் செத்து போய் ரொம்ப காலமாச்சு. இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம் 76. அதனால் அந்த நிலை அப்படியே தொடர்கிறது. அடிமையாக இருந்தே இருந்துட்டேன். அவனுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும், பஸ்ஸு கிடையாது, வேலை கிடையாது. ஒன்றே ஒன்று, உனக்கு சாராய காய்ச்ச தெரியும். அவனே குடிச்சிட்டு அவனே சாவான். இதை நான் எழுதியிருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முந்தி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு சீஃப் ஜஸ்டிஸ் கவுல் என்று கேட்டார். தமிழ்மணி என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு கேட்டார். ஐயா, இந்த RTIல பதில் வாங்கி வச்சுருக்கையா? ஆமாம், 25 June 76 எமர்ஜென்சியில் மிரட்டி அந்த 3 பேரையும் தூக்கி ரோட்டில் போட்டு கவர்மெண்ட் கொண்டு. தமிழ்நாட்டில், மத்திய பிரதேசத்தில் இல்லை, இது நடந்தது தமிழ்நாட்டில் கொண்டாந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகும் ஒன்றுமே செய்யலை அந்த ஏரியாவில். நான் ஒரு வழக்கு 2014 எனக்கு ஒரு சின்ன பின்புலம் இருந்தது ஹைகோர்ட்டில் அன்றைக்கி, ஒரு பதவியில் இருந்தேன். அதனால் அது மிக கூர்ந்து கவனிக்கப்பட்டு சீஃப் செக்ரட்டரியை வர சொல்லி ஹைகோர்ட்டுக்கு, என்ன செய்வ இதெல்லாம் உண்மைதானா? ஆமாம், நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது. 1992 தான் சார் எலெக்ஷனே முதல்ல. அந்த பகுதி மக்களுக்கு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதி, அந்த மலையில் 1.25 டிஸ்ட்ரிக்ட், 1.5 டிஸ்ட்ரிக்ட் தெரியாது அவனுக்கு, என்னென்னு தெரியாது. பிறகு போட்டாங்க. நான் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு தபால் எழுதுனேன், ஹெல்ப் பண்ணுங்கய்யா கொஞ்சம் அவன் முடிஞ்ச வரைக்கும். ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கிறேன். ஆனால் இது சமுதாய பிரச்சனை, லீகல் இஷ்யூ இல்லை. அவங்க அட்மிட் பண்ணதே இதை ஒரு PIL-ஆ, தமிழ்மணி பெட்டிஷனர், நான் தான் கேஸு பெட்டிஷனர், வக்கீல் இல்லைனா, ஒரு PIL என் பேரில் போட்டிருக்கிறேன் சொன்ன உடனே CPM அன்னைக்கு திரு ராமகிருஷ்ணன் செக்ரட்டரி, CPI திரு பாண்டியன், ரெண்டு பேருக்கு நேராக தெரியும். அவங்க முடிஞ்ச வரைக்கும் அறிக்கையெல்லாம் விட்டு, ஆமாம் இது பிரச்சனை, மற்ற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கவலைப்படலை. 24/11/2016 கேஸ் பெண்டிங்காக தான் இருக்கு, நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, டேட் ஒன்னா நோட் பண்ணிக்கோங்க, என்கிட்ட கையில் இருக்கு வச்சுருக்கேன். ஸ்டாலின் கனெக்ட்னு ஒரு போர்ட்டல் அப்போ இருந்துச்சு.
யார் வேணால் எதிர்கட்சி தலைவர் யார் வேணால் நீங்கள் உதவி கேட்கலாம் பப்ளிக் காஸ்க்குன்ட்டு எழுதுகிறேன். என் கையில் இருக்கு சார். இப்போ ஒரு பப்ளிக் காஸ்க்கு உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும், திமுகவோட ஹெல்ப் வேணும், தனி மனிதனாக என்னால் போராட முடியாது அப்படின்னு. உடனே பதில் வருது அடுத்த 10 செகண்டில் ஜெனரேட்டட். பொது காரியத்துக்கு உதவி வேணுமா? அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த இருக்கட காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நான் இப்போ அல்வா சாக்கிற சாப்பிட்ற மாதிரி இன்னும் இன்னும் 2 நிமிஷத்தில் எங்கள் டீம் உங்கள் கூட பேசும். இன்றைக்கு வரைக்கும் ஒரு டீமே என்கிட்ட பேசலை. அவங்க கட்சிக்காரே ஒருத்தர் காமிச்சு பெரிய மனுஷன் கேட்டேன், சார் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலாமா? நான் நம்புகிற கடவுள் மேலே சத்தியமாக நடந்தது, இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரி நான் அதோட விடலை சார். போராடி கீராடி என்னென்னவோ பண்ணி ரோடே இல்லாத இடத்துக்கெல்லாம் கையில் ரோடு அங்கே போட முடியாது சார். ஏன்னா எல்லாம் ஃபாரஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது சார். நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன், அழுதுடுவோம். இப்போ நான் அழ விரும்பலை ஒரு பப்ளிக் டிபேட்டில். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்னா செத்துருவான் போல் இருக்குது, லட்சக்கணக்கான பேர், வேறு ஒன்றுமே தெரியாதவனுக்கு. பொம்பளை எல்லா பொம்பளையும் சாராக குடிப்பாங்க. அவன் என்ன சார் சார், ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒரு எந்த விதமான விவசாயம் பண்ண முடியாத இடத்துல அப்படி மாட்டிக்கிட்டான். அவன் குளிர் பாம்பு கடித்து செத்து போயிடுவான், அதை மாதிரி வாழ்க்கை சார். தயவுசெய்து என் கூட வாங்க, நான் கூட்டு போகிறேன் சொந்த செலவோட. என்ன போராட்ட வாழ்க்கைன்னு பாருங்க சார். இங்கே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் யாம் எவ்வளோ சவுண்டு பேசுவேன் தெரியுமா? இங்கிலீஷ் ஹிந்திலலாம் நான் பேசுவேன் சார், பிரயோஜனம் இல்லை. அவ்வளவும் செய்து கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்கும் ரோடு போட்டேன் சார். நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், திமிரில் சொல்லலை சார். நான் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு அவனாவது மனசாட்சியோடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேலத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுதுனான்னா தமிழ்மணிங்கிற பேர் இல்லாமல் அவன் எழுதுனா அவன் அயோக்கியம் சார். அவ்வளவுக்கு ரெக்கார்டு இருக்குது சார். ரைட். அப்பா சிவி சண்முகம் அவர் போய் பார்த்தேன், மந்திரி அவர் அந்த விழுப்புரம் மாவட்டத்து. அன்றைக்கி இது விழுப்புரமாக இருந்து அப்புறம் தான் சார் கள்ளக்குறிச்சி வந்துச்சு. அதுக்கு முன்னே சவுத்தர்காடு. மனு கொடுத்தேன். எனக்கு என்ன நல்லா தெரியுது அவருக்கு, என்ன எனக்கு பழக்கம் கிடையாது. இல்லை நின்றுட்டு உட்கார் பே பண்ணி கொடுக்குறேன், உட்கார் முதல்ல உட்கார் கொடுங்க நீ என்ன. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணார். எல்லாம் பண்ணிக்கின்னு பிஏவை கூட கையில் வச்சுக்கப்பா ஊரில் போய் பாடணும். என்ன கேட்டேன், ரோடு போட்டேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் சார். நான் பஸ்ஸு போனாதான் சார், அது ரோடு ரோடாக இருக்கும், இல்லை ரோட்டை வெட்டிடுவான். ஏன் ரோட்டை வெட்டுறா தெரியுமா சார்? போலீஸ் வந்துடக்கூடாது சார், காய்ச்சலாக வெட்டுறான் சார் ரோட்டை. இந்த சீட்டாடுறவன் லைட் அடிச்சு த்ரில் லைட்டை உடச்சிருவான், இருட்டாக இருக்கணும்னு அதை மாதிரி செய்கிறான்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏதாவது செஞ்சு ஏதாவது செய்யுங்க சார், உங்கள் மாவட்டம் வந்து. அவர்லாம் ரொம்ப அன்பாக தான் பேசினார். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, திருப்பி அந்த ரோடு பூரா வீணாக போயிடுச்சு. என்னால் ஆனால் எல்லாத்தையும் செய்துட்டேன் சார். அவன் சாராயந்தான் சார் காய்ச்சுவான். என்ன செய்யலாம் பண்ணுனா அவன் தப்பிச்சுக்குவாங்கிறது அடுத்த ரவுண்டில் சொல்கிறேன். யாரையும் மேலே வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதோ ஏன்னா புரிஞ்சு. அதனால தான் நான் எந்த குறுக்கீடும் பண்ணல. இல்லை அந்த இடத்துக்கு அதுக்காகத்தான் சார், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் வீடு வாங்கிக்கிட்டு போனேன். அந்த வீடு வாங்கக்குள்ள ஆக்சிடெண்ட்டு, நான் கால் உடைஞ்சி நொண்டி ஆகிட்டேன், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, என் மாமியார் இறந்துட்டாங்க, என் மனைவி கழுத்துடிஞ்சு கழுத்து இல்லாமல் இருக்கிறான். இவனுக்கு ஹெல்ப் பண்ண போனதுனால தான் சார் இன்றைக்கி வரைக்கும் என்னால் பண்ண முடியல. சிபிஐ சிபிஎம் அவங்களால முடிஞ்சதை செய்தாங்க. வேறு எந்த கட்சியும் நிமிந்து கூட பார்க்க தயாரில்ல. இன்றைக்கி ஒருத்தர் கூட சேர்ந்த பேர் சொன்னார், பேசினார் டிவியில், அப்பாவுக்கு பிள்ளை இப்போ பிரசிடெண்ட் அவர் கட்சிக்கு. பாலு என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், இதை கொடுத்து பாலு இங்கே போகிற பாலு அறிக்கை விட சொல்லு பாலு ஏதாவது அறிக்கை. 10 நாள் கழித்து பாலு கேட்டேன், பாலு பாலு மேலே வருத்தம் இல்லை சார், என்னுடைய நெருங்கிய நண்பன், உயிர் காப்பான் தோவன் பாமக பாலு, ஆனால் இது எப்படி சார் சால்வ் பண்ணுங்க? அவனுக்கு சோத்துக்கு வழியே இல்லை, என்ன செய்வோம்? அவன் பண்ணி சாப்பிட்றான், 18 பேர் ஒரு பண்ணியை சாப்பிட்றான். வாங்க, என் யார் ஆசைப்பட்டாலும் வாங்க, என் காசில் அழைச்சிட்டு போய் என் காரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை சாராயத்தை அவன் சாராயம் வந்து வேறு எதுக்கும் குடிக்கல சார், வேறு ஒன்றுமே என்டர்டெயின் கிடையாது, ஃபேக்ட்ரி கிடையாது, விவசாயம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, அவன் என்ன சார் செய்வான்? அதை முதல்ல என்ன செய்யலாம்னு கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்கிறேன். ரெண்டாவது சாரி சார், யாரும் மனசு வருத்தப்பட வேண்டிய இல்லை, மனசு வருத்தப்படல, உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம், நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு தமிழ்மணி, என்ன தீர்வாக இருக்கணும் சார்? ரொம்ப சிம்பிள் சார். கேஸ் போட்டேன். 250 கோடி ரூபா சீஃப் செக்ரட்டரி சாங்ஷன் பண்ணாங்க, ஸ்பெஷல் சாங்ஷன் கள்ளக்குறிச்சிக்கு. இந்த இல்லை இந்த அதான் இந்த கல்ராயன் மலைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த கொஞ்சம் சேலத்துலேயும் வருது.
ஓரளவு செய்திருக்கிறோம். 50 கோடி வழக்கமாக 20% போயிடுச்சு, விட்டுருங்க. ஒரு 200 கோடி ரூபாய்க்கு செய்திருக்கிறாங்க. நான் ஒன்றும் அரசாங்கத்தை தப்பாக பேசலை, எந்த அரசாங்கம் இருந்தாலும். ஆனால் இன்றைக்கும் ஒரு பிரசவ பெண்ணை 4 பேர் டோலியில் தூக்கிட்டு ஓடுறான், இது சினிமாவில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், அன்றாட வாழ்க்கை. ஏன்னா பஸ்ஸு கிடையாது, வேலை கிடையாது, காட்டில் போகணும். ஒரு பாம்பு கடித்து ஒரு நண்டு வாக்களுக்கு கடித்து செத்து போயிட்டேன்னா போனோம், இல்லை என்ன செய்வேன்னா ஒரு மோட்டர் பைக்கில் அந்த பிரசவ அந்த கர்ப்பிணி பொண்ணை உட்கார வச்சு 3 பேர் பிடிச்சிக்குவான். அந்த அம்மா இப்படி நான் பார்த்துட்டு அழுதுருக்கேன் சார். இங்கே எதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் கண்ணதுக்கு பார்த்துட்டு அழுதுருக்கேனா, இதுதானா இந்தியா அப்படின்னுட்டு. இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னு அங்கே போய் ஒவ்வொரு சமூக ஆர்வலரும் பார்க்கணும். நான் இதை விட்டுடலை. அதோட 11/6/2023 11th June 2023 இதை என்ன பண்ணணும்னு சிஎம்மை நான் போய் சேலத்தில் சந்தித்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டு ரொம்ப அன்பாக இருந்தார். நான் ஒரு வார்த்தை தவறாக பேச முடியாது, ரொம்ப அன்பாக இருந்தார். நான் சொன்னேன், ஐயா இதை மாதிரி நிலைமை, ஒரு 4 காரியம் பண்ணுங்க. ஒரு 5-6 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதை ஸ்டடி பண்ணுங்க, அது டூரிஸ்ட் சென்டராக மாறும். 1000 ஏக்கர் லேண்டு இந்தியாவிலேயே அங்கே மட்டும்தான் வேக்கண்டாக இருக்குது, கருமந்துறைங்கிற பிளேஸில். வெட்டியாக கிடக்குதுயா, உள்ள பெரிய ஏரி இருக்குது, போட் விடலாம். லால்பாகு மாதிரி உங்கள் அப்பா பேர்லேயே ஒரு லால்பாகை தமிழ்நாட்டில் கொண்டு வாங்கய்யா, 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். கல்லம்பட்டாய் வாழைப்பழம் எல்லாம் சுற்றி விற்றுக்குவான். 100 பஸ்ஸு வரும் அந்த இடத்துல. பாண்டிச்சேரியை கனெக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்சு டூரிஸ்ட் வர்றான் இங்கே வந்து பார்த்துட்டு போகடான்னு கூட்டிகிட்டு, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோட ஒரு MOU அந்த ரொம்ப எளிதாக போயிடும். ட்ரக்கிங் சென்ட்ரு வைக்கலாம். இது வந்து மலை வந்து ரொம்ப ஹைட்டு கிடையாது, வழுக்காது. அதனால் ட்ரக்கிங் சென்டருக்கு இந்தியாவில் பெஸ்ட்டு இந்த மழை தான். ஒரு 6 ட்ரக்கிங் சென்டரு இந்த யூரோப்பியன் என்னென்னு கேட்டிங்கன்னா மீனை பிடிச்சி திருப்பி அங்கேயே விட்டுருவான், அவனுக்கு அது ஒரு ஹாபி. அதை மாதிரி ஒரு ஏரியில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வருவான், ஃபாரின் மணி வந்து உள்ளே வந்துடும். அதில் டூரிஸ்ட் வந்துடான். அரசாங்கம் செய்ய வேண்டாம், தயவுசெய்து இந்த லால்பாக் மாதிரி ஒன்று செட் பண்ணுங்கள். நான் கலைஞர் கருணாநிதி கொடுத்த சீட்னால் தான் வக்கீலானேன், லெட்டர் நடு ரோட்டில் பிச்சை எடுத்துருப்பேன், 1 கோடி ரூபாய் என் பணம் தர்றேன். எழுதி கொடுத்தங்க, எந்த காலத்தில் நான் பொய் சொல்கிறோம் கிடையாது. வாங்கி படித்தார், ரொம்ப அன்பாக இருந்தேன். குறைகளில் சொல்லலை சார், நான் ஸ்டடி பண்ண சொல்கிறேன் சார், என்ன பண்ணால் சார், திருப்பியும் சொன்னேன் சார், தயவு செஞ்சு இதை குப்பையில் போடக்கூடாது. நான் இதே மாதிரி சொல்லலை அவர்கிட்ட, என்ன எப்படி பேசுகிறீங்க, நான் ஸ்டடி பண்ண, அவ்வளோதாங்க. இன்றைக்கும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல், 10 கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல், இவ்வளோதான் சார் கேட்குறேன். 1000 கிலோமீட்டர் பகுதி பஸ்ஸு போக்குவரத்து, சின்ன சின்ன ஸ்கீமில் அங்கே இந்த 100 நாள் வேலை திட்டலாம், இங்கிலீஷில் பேசுகிறோம்ல, ஒரு கத்திரிக்காயும் கிடையாதுங்க அதெல்லாம், 100 நாளும் கிடையாது, 7 நாளும் கிடையாதுங்க அதில் சார். நீங்கள் தயவுசெய்து நான் என் காசில் கூப்பிட்டு போகிறேன் பிரதர், அதுக்காக தான் நான் வீடு வாங்கி தோட்டம் வாங்கி என் வசதிக்கு இல்லை அவனுக்கு ஹெல்ப் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி கொடுத்தேன், மூடிட்டான். சொந்த காசில் நம்ப மாட்டீங்க, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் திறந்து கொடுத்தேன், பல வசதிகள் பண்ணி நான் எவ்வளோ சொல்ல வேணாம், உங்கள்கிட்ட எவ்வளோ செலவாச்சுக்கிறதெல்லாம் வேண்டாம், என்னுடைய சொந்த இத்தனை தம்பட்டை அடிச்சுக்கலை. சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ ஒரு நீதிபதியை போட்டிருக்காங்களே, என்னுடைய வகுப்பு தோடர், நெருங்கிய நண்பர், உட்காந்துக்கிட்டு ஏர் கண்டிஷன் ரூமில் எழுதக்கூடாது. அவர் அந்த பகுதியில் கல்ராயினுடைய ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் என்ன தேவைன்னு பார்க்கணும், ஒரு மந்திரி அதுக்காக அலாட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஒரு 5000 பேருக்கு வேலை அங்கேயே ஜெனரேட் பண்ண முடியும். அரசாங்கத்துக்கு இந்த ஒரு ரிசார்ட் லால்பாக் மாதிரி கட்டி எல்லாம் வச்சு ப்ரைவேட்டுக்கிட்ட விட்டால் அவன் 10 லட்ச ரூபா கொடுப்பான் அரசாங்கத்துக்கு வாடகையாக மாதம், அரசாங்கம் செலவே பண்ண வேணாம். ஒரு டெண்டர் கால்ஃபார் பண்ணி சார், எப்பா இதெல்லாம் செய்யுங்கடா, நாங்கள் இந்த 1000 ஏக்கரில் உங்கள்கிட்ட நாங்கள் 100 ஏக்கர் ஒப்படைக்கிறோம்டா, நீ பண்ணிக்கடா, இந்த உள்ளே ஏரி இருக்குது, டீப்பெண்ட் பண்ணுறா, இது விட்றான்னு சொல்லி, இது மாதிரி அதே மாதிரி ட்ரக்கிங் சென்டரு, அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், 6 வாட்டர் சார், பியூட்டிஃபுல் பிளேஸ் பிரதர்,
வாட்ரு ஃபால்ஸ் அதை கொஞ்சம் குளிக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி செய்து கொடுத்துட்டா பிரதர். அவன் அது ஜெனரேட் பண்ணும், ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு 5 ரூபா புரியுதா உங்களுக்கு கொடுக்கா. ஃப்ரான்ஸ் தேசத்து ஆட்கள் பூரா காசோடு வர்றான் பாண்டிச்சேரிக்கு, பாண்டிச்சேரியிலேருந்து 1.5 மணி நேரம் தான். அதை மாதிரி ஏதாவது செய்தால் உண்டே தவிர மற்றபடி நான் திரு எடப்பாடியும் கேட்டேன், சொன்னார் வக்கீலே நான் எதிர்கட்சியில் இருக்கிறேன், எத்தனை இடத்துல கிளியரன்ஸ் வாங்கணும்னு தெரியுமா உங்களுக்கு, என்னால் என்ன செய்ய முடியும்னு நான் கேட்குறீங்க. நான் கேட்டது இப்போ செப்டம்பர் 23 அவரை கேட்டேன், அவர் அதை நியாயம் நான் விட்டுட்டேன். என்னால் ஆன யார் காலில் வேணால் விழ தயாராக இருக்கிறேன், நான் சாக விடாதீங்க சார். சார் இது உண்மையிலேயே ஒரு சாமானியனுடைய அரசுங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் நான் பண்ணுவேன், 71 வயசு, தயவுசெய்து நான் சாவரத்துக்குள்ளேயாவது அவன் சௌரியமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக நடக்குங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் நம்பிக்கைக்கு நல்விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சி அமர்வு அரசியல் கருத்து மோதலாக இல்லாமல் தத்தமது அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து எல்லாரும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன் வச்சுருக்கிறீங்க, ஒரு கருத்தியல் ரீதியிலான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமர்வாகவும் இது அமைஞ்சுது. திரு தமிழ்மணி பல இடங்களில் கண்கலங்கி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார், பார்க்கலாம் நிச்சயம் அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன்.